அமரப்பிரபுகு என்பது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 49வது திருநாமம். அதாவது ஏற்கனவே பார்த்தோம், மகாஸ்வனக என்ற திருநாம விளக்கத்தில் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை மது கைட்டபன் என்ற இரண்டு அசுரர்கள் அபகரித்து சென்றார்கள். அப்போது பிரம்மா ஆபத்துனதும் பெருமாளை தான் அழைத்தார். அப்போது எம்பெருமான் ஓடோடி வந்து அந்த மது கைட்டபர்களை மூட்டைப்பூச்சியை நசுக்குவது போல நசுக்கி வேதங்களை பிரம்மாவுக்கு மீட்டுக் கொடுத்தார். பிரம்மாவுக்கு ஆபத்தினாலும் பெருமாள் ஓடி வந்து காப்பாற்றுறார் என்று பார்த்தோம். அதே போல தான் பரமசிவன், அவர் ஒரு சமயம் என்ன பண்ணார், பஸ்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அவன் சிவனை குறித்து தபஸ் பண்ணான். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சிவன் கேட்டார். அவன் சொன்னான், நான் யார் தலையில் கை வச்சாலும் அவள் எரிஞ்சு சாம்பலாயிடணும்னா. ஓகேன்னு சிவன் வரம் கொடுத்தார். அவன் என்ன பண்ணிட்டான், சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போயிட்டான். நீங்கள் எரிஞ்சு சாம்பலாறையிலான்னு பார்த்து உங்கள் வரத்தை உங்கள்கிட்டயே டெஸ்ட் பண்ணுறேன்னா பரமசிவன் அஞ்சு ஓடினார். அப்போ பெருமாள் வந்து இந்த பஸ்மாசுரனை தடுத்தார். எப்பா பரமசிவன் உன்னை ஏமாற்றிட்டு ஓடுறாருப்பா, இந்த வரத்தை நீ பிரயோகம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்ணணும், அதை முதல்ல பண்ணிவிட்டு அவர் தள்ள போய் கை வைனார் பெருமாள். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டான். பெருமாள் சொன்னார், கையில் தீர்த்தம் எடுத்துக்கோ, அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு சாப்பிடுனார். அதே மாதிரி சாப்பிட்டான். அப்புறம் வாயை தொடச்சுன்ட்டு கையை அலம்பிக்கோ அலம்பிண்டான். அதுக்கப்புறம் கையை 12 இடங்களில் வச்சு பெருமாளோட 12 பேரை சொல்லுன்னார். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, த்ரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு சொல்லணுங்க. அதே மாதிரி நம்ம பஸ்மாசுரன், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, த்ரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னா சாம்பல் ஆகிட்டான். ஏன்னா வரம் என்ன, யார் தல்ல கை வச்சாலும் சாம்பல் ஆகணும், அவன் தல்ல தானே கை வைத்தான், அவனே சாம்பலாகிவிட்டான். அப்படி பரமசிவனுக்கு ஏற்பட்ட சாபத்தையும் அந்த பெருமாள் தான் போக்கினார். அவர் அனந்த பத்மநாப சுவாமி போக்கியதாக ஆழ்வார் கண்டு குமரனார்த்தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே என்று இதை அனுபவித்து ஆழ்வாரும் பாடியிருக்கார். ஆக பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்து என்றாலும் பெருமாள் ஓடி வந்து காக்கிறார், பரமசிவனுக்கு ஆபத்து என்றாலும் இவர் ஓடி வந்து காக்கிறார். என்ன காரணம்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்ப தலைவர் யாரோ அவர் தான் கீழே உள்ள மெம்பர்ஸில் யாருக்கு ப்ராப்ளம்னாலும் வந்து தலையிடணும். அதே போல் ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பெனியில் ஒர்க்கர்ஸுக்கு ப்ராப்ளம்னா உடனே எம்டி தான் வந்து தீர்த்து வைப்பார். அதுபோல் தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்ட தலைவனாக தேவாதி தேவனாக பெருமாள் விளங்குவதால் அமரர்களாகிய தேவர்களுக்கு எப்போது ஆபத்து ஏற்பட்டாலும் அவர்களை உடனே வந்து காப்பவராக ரட்சிப்பவராக அவர்களுக்கு பிரபுவாக விளங்குகிறார் பெருமாள். அமரர்கள்னா தேவர்கள், அவர்களை காக்கக்கூடிய பிரபுவாக பெருமாள் இருப்பதால் அமர பிரபுகு என்று அழைக்கப்படுகிறார். இதை இன்றைக்கும் நம்ம பிக்டோரியலாக சேவிக்கணும்னா நேராக திருவேண்டரம் போய் அனந்த பத்மநாப சுவாமியை சேவிக்கணும். ஏன்னா அனந்த பத்மநாப சுவாமியோட தலைமாட்டில் சேவிச்சேன்னா சிவலிங்கம் ஒன்று இருக்கும், அந்த சிவபெருமானுக்கு அபயம் அளிப்பார், நீ கவலைப்படாத, பஸ்மாசுரட்டேதும் உன்னை நான் காப்பாற்றுறேன்னு. அவரோட உந்தி தாமரையில் பார்த்தா பிரம்மா தோன்றியிருப்பார், அந்த பிரம்மாவுக்கும் பெருமாள் அபயம் அளிப்பார், நீ கவலைப்படாத, உன்னையும் நான் பார்த்து கொள்கிறேன்னு. அப்படி தேவர்களுக்கும் அபயம் அளிக்கக்கூடிய தேவாதி தேவனாக விளங்குவதால் அமரப்பிரபு என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார். நாமும் அனந்த பத்மநாப சுவாமியை துதித்து கொண்டு அமரப்பிரபவே நமகா என்ற இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் ஒரு தலைவனாக தோழனாக கூட இருந்து எம்பெருமான் காத்தொருள்வார். அடுத்தபடியாக 50வது திருநாமம் விஸ்வகர்மா என்பது. விஸ்வகர்மா அப்படிங்கிறது சிற்பியோட பேராச்சே, அந்த பேர் எப்படி பெருமாளுக்கு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.